எல்லாருமே இளைஞர்களை ஏன் அதிகமாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கவனிக்கிற போது இளைஞர்கள் குறித்த அதிகமான பார்வை இருக்கு. கல்லூரிகளுக்கு போகிற போதோ அல்லது மாதிரி பொது நிகழ்ச்சிகளுக்கு போகிற போதோ அதிகமான பேர் சொல்வது இளைஞர்களை வழிநடத்துவது எப்படி, இளைஞர்கள் எதிர்கால இந்தியாவுடைய தூண்கள், இவர்கள் எப்படி பொறுப்பாக இருக்க வேண்டும், இளைஞர்கள் ஏன் பொறுப்பாக இல்லை அப்படின்னு. ஆக்சுவலாக இளைஞர்கள் பொறுப்பாக இல்லைங்கிற கேள்வியே எனக்கு ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கு. ஏன் அப்படின்னா, நமக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் நமக்கு வயசு ஆன பிறகு அடுத்திருக்கக்கூடிய தலைமுறை பொறுப்பாக இல்லை அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் எப்போதுமே உண்டு. பெரியவங்களும் நாங்கள்லாம் பொறுப்பாக இருக்கோம், சின்ன பசங்க நீங்கள் பொறுப்பாக இல்லை அப்படின்னு சொல்றதன் வழியாக நான் பொறுப்பாக இருக்கிறேன்னு ஒரு பிரகடனத்தை நான் முன்வைக்க பார்க்குறோம். டீச்சர்ஸ்லாம் ஸ்கூலில் பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் இங்கே டீச்சர்ஸ் இருக்கலாம், நிறைய பேர் காலேஜ் ஓனர்ஸ்லாம் கூட இருக்கீங்க, காலேஜ் ஃபவுண்டர்ஸ்லாம் கூட இருக்கீங்க. இதுவே ஒரு காலேஜில் தான் நடக்குது. பெருவாரியாக டீச்சர்ஸ்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, யாராவது டீச்சர்ஸ் இருக்கீங்களாங்க, இருக்கீங்களா, இருந்தாலும் இப்போ கைதுக்க மாட்டீங்களா, இருக்கீங்களா, இது வரைக்கும் இப்படி ஒரு மோசமான பேட்சை நான் பார்த்ததே இல்லை அப்படிமாங்க டீச்சர்ஸ், கவனிச்சிருக்கீங்களா, வருஷா வருஷம் இதை சொல்லுவாங்க. அப்போ ஒரு வருஷம் கூட ஒரு நல்ல பேட்சை கூட நம்ம பார்க்கலையே அப்படின்னா, அடிப்படையில் நமக்கு அடுத்த தலைமுறை சரியான பாதையிலே போகவில்லை என்ற ஒரு பயம் நமக்கு இருக்கிறது. குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய தலைமுறை, இந்த 2 டிகேட்ல இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் ரொம்ப பெரிய ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. காரணம், இந்தியா கடந்த 20 ஆண்டுகளை மிக வேகமாக வளர்ந்துருக்கிறது. கிடுகிடுகிடுகிட்டு நம்ம கண்ணு முன்னால் நம்ம எதெல்லாம் கற்பனையிலே பேசிக் கொண்டிருந்தோமோ அது அத்தனையும் வாழ்க்கையில் கண்ணு முன்னால் வந்துருக்கு. 10-15 வருஷத்துக்கு மேலே யாராவது ஃபோன் பண்ணி யாருன்னு சொல்லுன்னு கடுப்பேற்றுவாங்க. இருக்கிறதுலே உலகமாக எரிச்சலான விஷயம் அதுதான். இந்த பக்கத்தில் இருக்கவன் என்ன சூழ்நிலை இருக்கானே தெரியாமல் ஃபோன் பண்ணி யாரும் கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு லேண்ட்லைனில் கேட்குறப்ப ஆளை நேரில் பிடிச்சாந்து வெட்டி கொண்டுலாம் அப்படிங்கிற லெவலுக்கு கோவம் வரும். இப்போது அப்போ ஒரு பதில் நம்ம சொல்லுவோம், ஃபோனில் என்ன முகம் தெரியுமா, அறிவுகட்டத்தனமாக பேசுகிறேன் அப்படின்னு கோபம் தான் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி அப்படி சொல்ல முடியுமா, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது உள்ள எல்லா விஷயத்திலையும் அடிப்படையில் உட்காந்துட்டே உங்கள் அம்மா உங்கள் மனைவி வந்து லொக்கேஷன் சர்வீஸ் வழியாக கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் உங்கள் பையன் ஒரு லொக்கேஷன் சர்வீசஸ் ஆன் பண்ணி வச்சானா நீங்கள் எங்கெல்லாம் போயிட்டுருக்கீங்கிறத அவனால் டேப் பண்ணிட முடியும். நீங்கள் டீ கடையில் இருந்துகிட்டு ஆஃபீஸில் இருக்கேன்லாம் போய் சொல்லலாம் முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி மாறி இருக்குது. ஒரு காலகட்டத்தில் ஒரு கார், ரெண்டு கார், ரெண்டு மாடல், மூணு மாடல் இருந்த இடத்துல ஒரு கார் வந்து அடுத்துலேருந்து 3வது மாதத்தில் அந்த கார் பழைய கார் ஆகுது, செல்ஃபோன் பழசாகுது, கருவிகள் புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது. பெருசா தப்பா இழுத்துட்டு போயிடாது. யூ டோன்ட் வரி அபவுட் தட். அதை விட உங்கள் குடும்பமும் அன்பும் பெருசு.